ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்துருக்கீங்கன்னா, வீடியோ பார்த்தோம்னா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெட்டேரி சனிக்கிழமை மார்க்கெட்டு. ப்ளஸ் இன்றைக்கி நம்ம கவாங்கரை மார்க்கெட்டையும் கவர் பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு போகிறோம். ஏன் ரேட் அண்ணா? எனிமதி வேலா எட்டு ரூபான்றாருண்ணா. அவரு ரெண்டு குட்டி இருக்கிறேன். அரே ரெண்டு ஜீவால காவாலா? ரெண்டு ஜீவால பன்னெண்டு ரூபாய். ஏன்னா ஒன்னே எட்டு ரூபாண்டா. அந்த குட்டி நல்லா இருக்கு, சின்ன குட்டி. நீங்க கேட்டீங்கல்ல, செம்ம கலர் நல்லா இருக்கும், வளர்ந்துச்சுன்னா. காலில் முடியல. காலில் முடியலன்னா அந்த இடத்துல எதுக்கு முடியாது? அங்கெல்லாம் முடி இருக்காது. இல்ல சொல்றேன், அப்படிதான் சொல்லுவான். இதுல பாருங்க, கேளுங்க தரவான. மஷாலாம எல்லாமே நல்ல குட்டிங்க, எல்லாமே நல்லா அறுவைக்கு ஏற்ற குட்டிங்க. இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு இன்னொன்று வெட்டினாலும் குறைஞ்சது 8-9 கிலோ வரும். ஆனால் வெள்ளை தான் இன்றைக்கி கொஞ்சம் கூட இருந்தது எல்லா இடத்துலையும். அதே மாதிரி வெள்ளாடுங்க எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. இப்போ பார்க்குறீங்களா, இது ஃபுல்லாகவே வெள்ளாடுங்க. ப்ளஸ் அப்படியே அந்த பக்கத்து ஃபுல்லாகவே வெள்ளாடுங்க தான் இருந்தது. குண்டூர் வீடு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது. ஆனால் அதுலேயே கொஞ்சம் ஒரு சில பேட்சில் நல்லா வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரி குட்டிங்கெல்லாம் இருந்தது. ஏன் ரேட் அது? ஏன் ரேட் ஜத்தாது? 8.5 அடியில் மட்டும் ரெண்டு ஒக்கட்டு வச்சு 8.5 8.5 ஒக்கட்டு வச்சு 8.5 ஒக்கட்டியா 10 அடியில் ரெண்டு இது மட்டும் அதில் தான் எப்படி இருக்கும். அப்போ மதியமாக இருந்துருக்கலாம் மேடம்.
ஆமாண்ணா, சென்னை பாஷா. சென்னை பாஷா எது? ரெண்டுமா? என்னண்ணா யூடியூப்ல போடுறது? எவ்வளோ அதெல்லாம் வெலை கம்மி தான் சார், 1-7 ரூபா. மூஞ்சி போடாதீங்க, மூஞ்சி கூட போடு, யூடியூப் போகுது. சென்னை பாஷா. சென்னை பாஷாவா? லைவ் என்ன உங்களா வாங்கிட்டீங்கன்னா விற்கிறதா? வாங்கினதா கசாப் கடைக்கு? விற்கிறீங்களா நீங்க? அதான் கேட்டேன் நான், என்ன ரேட்டு அதெல்லாம்? நம்ம கை காசு போட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு, என்ன பண்ணுவோம்? அக்காவே கேளு, 5 கிலோ வருவாங்க, 2 கிலோ வரும், அக்காவை பொறுத்து இருப்பாங்க. 2 கிலோ வரும் தாராளமாக கிடைக்கலாம். போன வாரம் கடிதம் உப்பு பார்த்தா கம்மியாக இந்த 2 இல்லையா?
Yeah.
Yeah.